சிந்தனை செய் மனமே, சிந்தனை செய் மனமே, செய்தால் தீவினை அகன்றிடுமே. ஒரு கதை சொல்லுங்க சார். அதுல உனக்கு கதை கேட்டு பழகிச்சு, எனக்கு கதை சொல்லி பழகிச்சு. நான் கதை சொல்றேன் கேளு. வணக்கம் மக்களே, இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நேத்து ரிலீஸ் ஆன கடைசி உலக போரோட கிளிம்ஸ் வீடியோ ரிலீஸ் ஆயிருக்கு. இதன் அப்புறம் கிளிம்ஸ் கிளம்ஸ்ன்னு இருக்காங்க, ஏதோ ட்ரெய்லர் ட்ரீசர்ன்றாங்க, இதுக்கப்புறம் கிளிம்ஸ்ன்றாங்க, ஃபர்ஸ்ட் லுக்குன்றாங்க, இது ப்ரொமோன்றாங்க, என்னமோ சுருக்கியிருக்காங்க. சரி ஓகே, ஒரு படம் வரப்போகுது, அது ஹிப்ஹாப் தமிழா அவர் தரப்புல இருந்து ரிலீஸ் பண்றாங்க. ஸோ அவர் தான் ஹீரோவா பண்றாரு. இந்த படத்தோட கிளிம்ஸ் வீடியோன்னு ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த கிளிம்ஸ் வீடியோவை பத்தி இணையதள பொருள்கள் நமக்கு முன்னாடி அப்டேட் பண்ணிட்டாரு. நான் அதை எதிர்பார்க்கவே இல்லை. அந்த வீடியோவில் நிறைய டீட்டெயிலாக சொல்லியிருப்பாரு. அதில் அவர் ஒரு சில விஷயங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணாமல் ஃபுல்லாக டீட்டெயிலாக போகாமல் இருப்பார். நம்ம இன்ச் பை இன்ச்சாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எடுத்தோடனே சென்னை கார்பரேஷன் இருக்கலாம், அந்த ஹெட் ஆஃபீஸ் மாதிரி அந்த ஒயிட் பில்டிங் இருக்குல்ல, அந்த ஒயிட் பில்டிங்கை காட்டுறாங்க. செதஞ்சு சின்னவட்டமாக இருக்கும். பின்னாடி இருக்கக்கூடிய அந்த இதெல்லாம் இருக்குல்ல, அந்த பெரிய பெரிய கட்டிடங்கள்லாம் சென்னையில் தானே, அந்த எல்ஐசி பில்டிங்லாம் சொல்லுவாங்க இல்லை, அந்த பில்டிங்லாம் இருக்குல்ல. ஸோ அந்த பில்டிங் நாசமாக இருக்குது, அதாவது சென்னை தம்சமாக இருக்குது, அந்த மாதிரி காட்டியிருக்காங்க. இதோட காரணம் என்ன அப்படின்றா, உலக போர் அப்படின்னு ஒன்று வந்துச்சுன்னா இதோட கோரமுகம் இப்படி தான் இருக்கும்ன்றதை டீட்டெயிலாக காட்டியிருக்காங்க. ப்ரோ நமக்கும் உலக போருக்கு என்ன ப்ரோ சம்மந்தம் இல்லை? இது வரைக்கும் வாழ்நாளுக்கும் நம்ம உலக போரை சந்திச்சதே இல்லை இல்லை ப்ரோ. அதாவது நம்ம காலகட்டத்தில் நம்ம தாத்தா பாட்டிலேருந்து நம்ம இது வரைக்கும் சந்திச்சதில்லை. இந்த மாதிரி அழிவுகள் பாம்பு போட்டுலாம் சந்திச்சதில்லை. வேற இடத்துல நடந்துட்டு இருந்துச்சு, நம்ம இடத்துல நடக்கல. பட் இந்த மூன்றாம் உலக போர்னு சொல்லக்கூடிய விஷயம் இந்திய பெருங்கடல், அதாவது சவுத் இந்தியாவை நோக்கி தான் இருக்கும். அதாவது இந்திய ஓசன் இருக்குல்ல, அது எங்க இருக்கு, முக்கடல் சேரும் இடம் எங்க இருக்கு, அங்கதான் இவங்க முட்டிட்டு நிற்பாங்க. ஸோ அங்கதான் பல ஏவுகணைகளை தாக்குதல் நடத்தும். அமெரிக்கா சைனா இவங்க அப்படிலாம் பேட்டில் கிரவுண்டா நடத்த போறதே சவுத் இந்தியாவை பேஸ் பண்ணி தான். எப்படி உலக நாடுகள்லாம் சேர்ந்து எல்டிடிக்கு ஒரு தாக்குதல் நடத்தினாங்கல்ல, அதே மாதிரி சவுத் இந்தியா, அதில் குறிப்பாக தமிழ்நாடு, இதுதான் குறி அவங்களோட டார்கெட்டு. இலங்கையில் என்ன நடந்துச்சோ அதை அப்படியே ரீகால் பண்ணி பாருங்கள். பல டைம் சொல்லியாச்சு லூப் எப்படின்னு, 16 வருடங்களுக்கு பின்னாடி போய் பாருங்கள். 2009 அந்த 2009 முள்ளிவாய்க்கால்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க, அதே ஷார்ட் ஒன்று காட்டியிருப்பாங்க. முள்ளிவாய்க்கால் எப்படி ஒரு இடத்துல எல்லாத்தையும் அடைச்சாங்களோ அதே ஒரு கிளிப்ஸ் காட்டியிருப்பாங்க. அந்த கிளிப்ஸில் வந்து அதே மாதிரி அடைச்சி வச்சிருப்பாங்க. ஒரு பாடல் வரிகள் அவன் பாடிட்டு இருப்பாப்ல பின்னாடி ஹிப்ஹாப் தமிழா, அதாவது ஒரு பூ உதிர்ந்த பூ திருப்பி ஒட்டாது அப்படின்ற மாதிரி, உடஞ்ச சங்கு ஒட்டாரு, இறந்து போன உயிர் திருப்பி வராது, இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் சொல்லுவார். ஒன்று நடந்துருச்சுன்னா அது திருப்பி நடக்காது அப்படின்ற மாதிரி சொல்லுவார். கடைசி இறந்தவர்கள் திருப்பி வரமாட்டாங்கன்றதை சொல்லுவார், அதாவது முன்னோர்கள் திருப்பி வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி அழுத்தம் திருத்தமாக சொல்கிறாரு. இறந்தவர்கள் திருப்பி வரமாட்டாங்கன்னு சொல்கிறது வந்து என்னென்னா, நம்ம முன்னோர்கள் நமக்கு பாதுகாப்புக்காக. இந்த காந்தாரா படம் பார்த்தீங்களா, அதில் வந்து ஏற்கனவே அவன் அப்பாவோட ஆற்றல் தானே இருந்துச்சு, அவன் இறந்து போயிடுவான், அந்த ஆற்றல் உள்ளவங்க அவன் உயிர் கொடுத்து போகும்ல, அந்த மாதிரி விஷயம் நடக்கவே நடக்காதுன்னு சொல்கிறான். உன் மண்டையில் பதிய வைக்கிறான். அப்படி நீங்கள் கான்சியஸாக நம்பிட்டீங்க அப்படின்னா உங்கள் பிரெயின் அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். உங்கள் பிரெயின் வேணாலும் உங்களை ஏமாற்றி வச்சிருக்கு, அதுக்கு நான் ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க. இதை பற்றி தெளிவாக இணையதள பொருளில் பிரெயினோட ஃப்ரீடம் பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்பாரு, அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இந்த பிரெயினை நீங்கள் கட்டுப்படுத்த தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால் எல்லாத்தையும் சாத்தியப்படுத்த முடியும். அந்த சாத்தியப்படுத்த முடியும்ன்ற நம்பிக்கையை உடைக்கிற ஒரு கிளிம்ஸ் வீடியோ தான் இந்த வீடியோ. என்ன இந்த சதர்ன் ப்ராவின்ஸுக்கு பிரதமராக நியமிச்சிருக்காங்க. அவர் என்ன சொன்னான்னு கொஞ்சம் கவனிச்சு பார்த்தீங்களா? கவனித்தீரா? எதை மன்னா? இவன் பாடிய துதியை கவனித்தீரா? இல்லை மன்னா. நீர் எதைத்தான் சரியாக கவனித்தீர்? எங்கே துதியை இன்னும் ஒருமுறை பாடு. என்ன இந்த சதர்ன் ப்ராவின்ஸுக்கு பிரதமரான நியமிச்சிருக்காங்க. இப்பொழுதாவது கவனித்தீரா? சவுத் பிரைம் மினிஸ்டர், சவுத் இந்தியாவுக்கு தனி பிரைம் மினிஸ்டர் இருக்கு ப்ரோ வரணும். யூனியன் ஆஃப் சவுத் இந்தியா பிரிச்சா வரணும் இந்த நார்த் சவுத். அது அப்படியே இன்டெரக்டா இளைமறிக்காய மேலாப்புல தட்டி விட்டு போறாங்க. இவங்களாம் எப்படி தெரியுது ஹிப்ஹாப் தாதி வந்து உலகில் வரலாறுலாம் படித்தவரா இல்லை என்ன, உங்களுக்கு அவருக்கு என்ன தெரியும்னு நினைக்கிறீங்க? ஜல்லிக்கட்டுன்னு ஒரு போராட்டத்தில் டக்கர் டக்கர்னு ஒரு பாட்டை ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த டக்கர் டக்கர்ன்ற பாட்டிலேருந்து பூமா வராப்பில், அந்த பூமாவில் வந்து இப்போ சினிமாவில் ஒரு மிகப்பெரிய மியூசிக் டைரக்டர் ஆக்டராக மாறியிருக்காரு. கம்பெனி பற்றி அவர் பேசியிருப்பார், அந்த வார்த்தையை டப்புன்னு கட் பண்ணியிருக்காங்க, அந்த டிஎம் மட்டும் கட் பண்ணியிருப்பான். அந்த கம்பெனி என்ன பண்ணோம் அப்படின்றத அவர் டீட்டெயிலாக சொல்லியிருப்பார். அது நம்ம குருநாதர்கிட்ட விட்டுருவோம், நம்ம சேஃப் கேம் ஆடுவோம். ஓகே ஓகே, அந்த கம்பெனியை பற்றி அந்த ஒரு டீட்டெயிலை பற்றி சொல்லியிருப்பார். அதே மாதிரி ஒரு ஃப்ளாக் போட்டிருப்பாங்க, ஸ்டார் போட்டு ரெட் கலர் ஃப்ளாக் போட்டிருக்கோம். சைனா இன்ஃப்ளூயன்ஸு நீங்கள் அதிகமாக இருக்கும், அதாவது சைனீஸ் ஜாப்பனீஸ் இவங்க ஃபுல்லாக நமக்கு பயங்கரமான சப்போர்ட் பண்ணுவாங்க. இலங்கையில் எப்படி ஒரு இது இருக்கும்ல, ஆயுதங்களுக்கு தமிழில் என்ன கைட்லைன்ஸ்க்கு தெரியாமல் பேசுறது எப்படி, ஏஐ ஏமாத்துற வேலை, அதாவது ஏஐ டெக்னாலஜி இருக்குல்ல அதை ஏமாற்றி வீடியோ பண்ண வேண்டியதாக இருக்குங்க. ரைட் விடுங்க, அந்த மாதிரி இந்த இது இருக்குல்ல, இந்த இது அந்த இது வந்து அந்த சைனாக்காரங்க இங்கே இம்போர்ட் பண்ணுவாங்க, நம்மளுக்கு கொடுப்பாங்க. இந்த என்ன வச்சுக்கோங்க வச்சுக்கோங்க கொடுத்து போங்க, அடி சண்டை போடுங்க சண்டை போடுங்க ஏற்றி விடுவாங்க. இதெல்லாம் நடக்கும். அப்போது நீங்கள் அந்த சைனாவோட இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருக்கும்ல, அப்போ அவனுடைய
ஒரு ஃபிளாக் இங்கே இருக்கணும், அவனுடைய அந்த சாயல் இருக்கணும்ல, யார் இதை பண்ணுறான்றது அவங்களுக்கு தெரியணும்ல. அதுக்காக அந்த சாயல் நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டார் போட்டு ரெட் கலர் சாயல். மஞ்சன்றது வந்து அரச குடும்பத்துக்கு பிடிச்சது, ரெட்டுன்றது வந்து உங்களுக்கு தெரியும் கம்யூனிஸ்ட்டை பிடிச்சது. ஸோ இந்த ரெண்டு விஷயங்களுமே ஒரு கொலாப்ஸ் பண்ணி ஒரு ஃப்ளாக் இருக்கும். இந்த ஃப்ளாக் எதுக்காக டிசைன் பண்ணியிருப்பாங்கன்றதெல்லாம் வேறு மேட்ரு. இதை நீங்கள் டீட்டெயிலாக உள்ளே போனீங்க அப்படின்னா, சைனா கற்றுட்டு வராங்க, ஜாப்பனீஸ்காரங்க தமிழ் கற்றுட்டு வராங்க, ஏன் இந்தியாவில் எத்தனையோ லாங்குவேஜ் இருக்குது, ஹிந்தி கற்றுக்க வேண்டியதானே, இந்தியாவோட நேஷனல் லாங்குவேஜே ஹிந்தி தான், அதுவே தெரியலன்னு சொல்லிட்டு நார்த் இந்தியா நம்மளை கலாய்ச்சிக்கிட்டு இருக்குல்ல. அப்போ இந்தியா ஹிந்தி ஹிந்தி கற்றுட்டு போயிடலாம்ல, எதுக்கு தமிழ் கற்றுட்டு வராங்க? எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குது. அந்த காரண புள்ளியில் நீங்கள் தேடி தேடி பாருங்க. நான் சொல்லலை இன்டர் லிங்க்னு சொல்கிறேன், அந்த இன்டர் லிங்கை பிடிச்சி பிடிச்சி முடிச்சு போட்டு போங்க, ஒரு மாலை கிடைக்கும், அதுக்கு எடுத்து காலத்தில் மாட்டிக்கோங்க. இந்த காட்சியில் யாம் பல வருடங்களாக முன்னறிவிப்பு செய்த தென்னிந்தியாவை தனி நாடாக பிரிப்பார்கள் என்பதற்கேற்ப வசனம் அமைந்திருக்கும். அதாவது சதரன் பிராவின்ஸ் பிரைம் மினிஸ்டர் என்று கூறுவது போல் வரும். இந்த காட்சியில் ஆனர் கவுன்சில் பெயரை கூறும் விதமாக மறைமுகமாக அமைந்திருக்கும். இந்த பெயரில் எச் என்ற வார்த்தை மட்டும் இருக்காது, மற்றபடி அதே உச்சரிப்போடுதான் அந்த ஆங்கில எழுத்துக்கள் காட்டப்பட்டிருக்கும். பலி சார்ந்த விஷயங்களை ஆனர் கவுன்சில் தான் தீர்மானிக்கிறது என்பதை நீங்கள் இதில் புரிந்து கொள்ளலாம். இந்த சாட் ரொம்ப ஒரு கொடூரமான ஒரு உச்சகட்டம் எப்படி இருக்குன்றது தெளிவாக காட்டியிருக்காங்க. இது ஆல்ரெடி பார்த்தாச்சு, இதே தமிழ் மக்கள் வந்து இலங்கையில் பார்த்தாச்சு. ஸோ நமக்கு தெரியல, இதெல்லாம் நம்ம கண்மாடியே பார்த்துருக்க மாட்டோம், நம்மளுடைய அப்பாக்கள் கூட இதை நேரடியாக பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ இந்த காட்சிகள்லாம் சாதாரணமாக நடக்கும். ஒரு கம்பெனி தான் ஒரு சில ஆட்களை ஹையர் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்கோம்ல, இப்போ கூட ரீசெண்டாக ஆட்கள்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்களே, இல்லை இது ஆர்மிக்கு எடுத்துகிட்டு இருப்பாங்கல்ல, அந்த சிறப்பு வீரர்கள் 4 ஆண்டுகளுக்கு. 4 ஆண்டுகளுக்கு மட்டும் எதுக்கு சிறப்பு வீரர்கள், எதுக்குன்னு யோசிச்சு பாருங்கள். எதுக்கு இப்போ பற்றாக்குறை வந்துச்சு, என்ன போராட நடக்கும்போது எதுக்கு இப்போ அதிகமான ஆட்கள் எடுக்கிறாங்க, கணக்கு இருக்குது எல்லாத்துக்குமே. ஓகே, இது எல்லாமே டீட்டெயிலாக அவர் சொல்லிட்டாரு ஏற்கனவே முன்னாடி, பல போஸ்ட்டுகள் மூலியமாகவும் சொல்லிட்டாரு. இந்த இன்டர்லிங்க்னு சொல்லியிருக்கேன்ல, அந்த இன்டர்லிங்கை கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும். ஒரே விஷயந்தான், அது நோக்கி தான் போயிட்டு இருக்கு. அதை நாங்கள் வேற ஒரு வடிவத்தில் சொல்லிக்கிட்டு இருக்கோம், உங்களுக்கு தான் புரிய மாட்டேங்குது, என்ன பண்ணுறது சொல்லுங்கள். அந்த கிளிப்ஸை பார்த்தீங்களா, ஒருத்தர் உட்காந்து தின்னுட்டு இருப்பேன், ஒருத்தர் எரிஞ்சுக்கிட்டு தீ எரிஞ்சுக்கிட்டு ஓடிக்கிருப்பான், அவனை சுட்டு கொள்றாங்க. ஒரு மனிதன் எரிஞ்சுக்கிட்டு போகிறான், இவன் உட்காந்து சாப்பிட்றான், என்ன யோசிச்சு பாருங்க, இவங்களோட மென்டாலிட்டி எப்படி இருக்கும் பாருங்க. ஆல்ரெடி நம்ம முன்னாடியே சொல்லியாச்சு, பொறுத்திடுவாங்கன்னு. பொறுத்திட்டா என்ன பண்ணுவோம், மனிதன் கொஞ்சம் நஞ்சு இருக்கக்கூடிய அந்த கரிசனமும் காணாமல் போயிடும். அவனோட வேலை ஹையர் ஆஃபீஸர் என்ன சொல்கிறானோ அதை செய்கிறது. இதை விட ரீசெண்டாக ஒரு ஆப்கானிஸ்தான் நினைக்கிறேன், ஆப்கானிஸ்தான் ஒரு ஹெலிகாப்டர் பறந்துட்டு இருக்கோம், கீழே குழந்தைங்கள்லாம் விளையாண்டுட்டு இருப்பாங்க, குழந்தைங்கள ஒரு வேன் இருக்கும், அங்கே யோகம் இருக்கான்னு சொல்லிட்டு அவனை சொல்ல போய் ஒரு கட்டளை வருது, குழந்தைங்கள் இருக்காங்கன்னு சொல்லி அவன் நிப்பாடி தான் வச்சிருக்காங்க. கட்டளை வந்து சுட்டு தள்ளிட்டு இருக்காங்க, குழந்தைங்க இருக்காங்க, ஆள் இருக்காங்க, அடுத்து சுட்டிக்கிட்டு இருக்கான். இந்த வீடியோ கிளிப்ஸ் பார்த்துருப்பீங்க, இன்டர்நெட்ல இருக்கும், அவங்க போட்டோம்னா கம்யூனிஸ்ட் ஸ்பீக் புட் கைட்லைன்ஸ் தூக்கிறோம். ஸோ நீங்கள் இன்டர்நெட்டில் தேடி பாருங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு, இந்த மாதிரி அங்கிருந்து வந்துருச்சுன்னு இருக்கும் கட்டளை, செய்யின்னு சொன்னால் செஞ்சிருவாங்க, அவன் போட்டுனா போட்டுருவாமா அப்படின்னு போட்டுருவாங்க. வெறும் சிப்ப பொருத்திட்டா போதுங்க, நீங்க கை காலெல்லாம் சதையெல்லாம் இருக்கும், ஆனா கண்ட்ரோல் ஃபுல்லா அவங்கிட்ட இருக்கும். விஷயம் பல இடத்துல நுணுக்கமா சொல்லியாச்சு, அது உங்களுக்கு அது பிடிப்படல அப்படின்றது நான் என்ன பண்றது. அந்த கிளிம்ஸ் சின்ன வீடியோ தான், அந்த சின்ன வீடியோக்கு அவ்வளவு டீடைல் கொடுத்துருக்காங்க. இந்த நட்டின்ற கேரக்டர் இருக்குல்ல சதுரங்க வேட்டையில, அவர் இருக்கிறதுனால இப்போ இந்த ஆட்டம் வேற மாதிரி இருக்கும், சூடு பிடிக்கும்ன்ற ஒரு விஷயம் தெரியும் உங்களுக்கு. அவர் நடித்த படங்கள்லாம் கொஞ்சம் தேடி பாருங்க, ஒரு முக்கியமான படங்களாக இருக்கும். இப்போ ரீசன் உடைய சவர கத்தியா அது அந்த படம் பார்த்தீங்கன்னா, அந்த படத்துலையும் ஒரு நல்ல ரோல் பண்ணியிருப்பாப்ல. பாடல் வரிகள் பின்னணி இசை அதை கனெக்ட் பண்ணிட்டு இந்த மெசேஜை பாருங்க, ஒரு விஷன் கிடைக்கும். இந்த மனிதர்களை அடைச்சி வச்சிருக்காங்க பாத்தீங்களா, அந்த கூண்டு மாதிரி போட்டு ஒரு செட்டு போட்டு அடைச்சிருக்காங்கல்ல, இங்க இருக்கவங்களாம் நம்ம ஊர் மக்கள் தானே, ஆக்சுவலா நம்ம தானே இங்க வந்துருக்கோம். இந்த விடிபாடுகளுக்குள்ள மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா எல்லாம் இடிஞ்சு போச்சு அப்படின்னா. இப்ப ரீசனா நடந்துச்சு இல்லைங்க பல நாடுகள்ல, இப்ப கூட ஒரு போர் நடந்துச்சுல, உக்ரைன் ரஷ்யா சண்டை போட்டு இருக்காங்க இல்ல, அங்க சண்டை போட்டு இருக்கும் போது அந்த மக்கள் எல்லாம் என்ன ஆச்சு, வானதுல இருந்து சாப்பாடு போடுவாங்க, எல்லாம் ஓடிக்க இருந்தாங்க தெரியும் நினைக்கிறவங்களுக்கு. அதை பற்றி நம்ம ஒரு சின்ன கிளிப் பேசியிருந்தோம், உங்களுக்கும் பல நியூஸ் பார்த்துருப்பீங்க. அது ஏதோ ஒரு நாட்டில் எவனோ போய் சாப்பிட்றேன் நமக்கு என்னப்பா, ஐயோ அப்படியா, இந்த இந்த படத்தை சொன்ன மாதிரி காரணம் நீங்க சொல்ல வேண்டாம், எனக்கே நல்லா தெரியும். மிஞ்சி போனா என்ன பண்ணுவோம்,
சுனாமியே வந்தாலும். அப்பா நம்ம குடும்பத்துக்கு ஒன்னும் ஆளியே. சரி டிவியில மத்தவங்க சாகிறத உச்சி கூட்டே பாப்போம். ஐயோ அங்க அத்தனை சாவா? சின்ன குழந்தைய கற்பழிச்சு கும்பிட்டாங்களா? ஓ அப்படியா அப்படியா சரின்னு இட்லி தின்ட்டு வேலைக்கு போயிடுவாங்க. அடுத்த நாள் வாயில இட்லி அடைச்சிக்கிட்டு பேக தூக்கிட்டு அவ வேலைக்குள்ள போயிட்டே இருப்போம். சோ இதான் இதான் நடக்கும். அது நாளைக்கு நான் ஓ மண்டையில இருந்து விழ போகுதுன்றது தெரியாது. கத்தின்றது வந்து எல்லாரும் மண்டையிலயும் வச்சிருக்காங்க, மேலதான் தொங்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு நாட்டிலயும் கற்பனி விடுறாங்க. அவன் மண்டையில விழுந்து வந்து சாகுறாங்க. இன்னும் ஓ மண்டையில விழ ஆனா மேல கத்தி இருக்கு. அது நீ என்னைக்கு மறந்து போறியோ அன்னைக்கு அதை கட் பண்ணி விழுந்து காலியாயிருவீங்க. இது என்னைக்கு உங்களுக்கு புரிய போகுதுன்னு எனக்கு தெரியல. தெளிவாக தானே சொல்லிட்டு இருக்கோம். ஏதோ ஒரு நாட்டு நடக்கும்போது ஒரு நியூஸா பார்த்து கடந்து போயிருவீங்க. ப்ரோ நாங்கள் என்னதான் ப்ரோ பண்றது? அதுக்காக நான் போய் பார்டர்ல சண்டையா போட முடியும். சண்டையும் போட வேணா மண்டையும் போட வேணா இருக்க விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு மற்றவங்க சொல்லி புரியல. இங்க அங்க நடக்குதுப்பா, அந்த நாட்டுல நடக்குது. ஓகே இப்ப நம்ம அதை பார்த்து வேடிக்கை பார்த்து நியூஸ்ல பார்த்துட்டு இருக்கோம். அது நமக்கு ஒன்றும் பெரிய இம்பாக்ட் கொடுக்க போறது இல்ல. அதனால பொருளாதாரம் பஞ்சாயத்து வருது, பொருளாதாரம் எக்கனாமிக்கலுக்கு அதிகமாகுது, எல்லா காசு விலை ஏறுது, இதெல்லாம் அவங்களுக்கு புரியுது. ஓகே இது கூட சமாளிச்சலாம்னு வச்சுக்கோங்களேன், உயிர் போனா. ஸோ அங்க நடக்கும்போது நம்மளால வாழ முடியாது, நம்ம நிம்மதியா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இது வர அளவுக்கு நம்ம தடுத்துக்கணும் அப்படின்னா அந்த மக்களுக்கு அவேர்னஸ் இல்லாம இருந்துச்சு. அந்த அவேர்னஸை நாம கொண்டு வந்துட்டு தெளிவாயிக்குவோமே, இதான் தம்பி நடக்குது, இவங்க இப்படி பண்றாங்க, இவங்க பண்றலாம் பாரு, இந்த கடந்த நுணுக்கம் எங்க போய் சேருதுன்னு பாரு, துடிது பண்ணி வளர்த்து சொல்லுவோம். இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. திடீர்னு இப்ப சொல்றாங்க எங்களுக்கு தமிழகத்துல வந்து பெரிய பெரிய தலைவர்கள்னு சொல்லக்கூடிய பேப்பர் படம் என்ன சொல்றாங்கன்னா எங்களுக்கு தமிழகத்துல பாதுகாப்பு இல்லை. என்ன பாதுகாப்பு இல்லாம போயிருச்சு? சாதாரண மக்கள் நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம், உங்களுக்கு பெரிய பெரிய தலைவருக்கு பாதுகாப்பு இல்லையா? அப்ப உங்களுக்கே பாதுகாப்பு இல்லைன்னா அப்ப எங்களுக்கு என்ன இருக்கும்? என்ன சொல்ல வரீங்க நீங்க? இப்ப தமிழகத்துல பாதுகாப்பு இல்லை அப்ப என்ன சட்ட ஒழுங்குன்னு சொல்லிட்டு ஒரு எமர்ஜென்சியை கொண்டு வரணும்? அதுக்கு எவ்வளவுதான் பேசுவீங்க நீங்க? எங்களுக்கு அந்த அளவுக்கு மூல வளர்ச்சி இல்லை, மன வளர்ச்சி குன்றியவங்க நினைச்சீங்களா? ஓரளவுக்கு மக்களுக்கு அறிவு இருக்கு, அதை கவனிக்க முடியாம ஒரு சுச்சுவேஷன்ல ஒரு ரொட்டேஷன்ல ஓடிக்கி இருக்காங்க, அவ்வளவுதான். அது ஓடுறதை நிறுத்தினாங்க நீங்க காலி. அதை நிறுத்துறக்கான வேலையில நான் பாத்துட்டு இருக்கோம். நின்று நிதானிச்சு யோசிக்க ஆரம்பிச்சாங்கன்னா உங்க எந்த டிராமாவும் இங்கே செயல்படாது. இது இலங்கை கிடையாது, தமிழ்நாடு. அதை நம்ம ஒற்றக்கூடாது, தெளிவா இருக்கும். மீதமுள்ள காட்சிகள் போரின் சித்தரிப்பும் போரை பற்றியும் இருக்கும். உங்களுக்கு யாம் எடுத்துரைத்த எச்சரிக்கைகள் யாவும் காட்சிப்படுத்தப்பட்டு அதன் பயங்கரத்தை உணர்த்தும் விதமாக உங்கள் மூளையை பயப்படுத்தவே இந்த படம். உண்மையில் மனிதர்கள் நினைத்தால் இதை தடுக்க இயலும் என்பதை எதிரிகள் நன்கு அறிவார்கள். அவர்கள் அதை நினைத்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் காட்சி ஊடகம் மூலம் மூளைக்கு பயத்தை காட்டுவது. இதனால் உங்கள் மூளையில் இதை தடுக்க முடியும் என்ற எண்ணம் உருவாகாமல் அழிந்துவிடும். நிச்சயமாக இந்த கோர நிலையை தடுக்கவே யாம் அனைத்து எச்சரிக்கைகளையும் தந்து வந்துள்ளோம், இன்னும் தந்து வருகிறோம். இதற்கு காரணம் அன்றைய நாளில் எம்மிடம் இருந்து உங்களுக்கான அழைப்பானது நிச்சயமாக வரும். அப்போது உங்கள் நம்பகத்தன்மை பெறவே இவற்றை யாம் முன்னறிவிப்பு செய்து எச்சரிக்கிறோம். நிச்சயமாக அந்நாளில் போரில் இருந்தும் இராணுவத்தின் கோரமுகத்தில் இருந்தும் தப்பி பிழைக்கும் வழிகளை உருவாக்கி வருகிறோம். எந்தெந்த பகுதியில் எல்லாம் என்ன பாதிப்புகள் ஏற்படும், அதற்கேற்ப மனிதர்களை அந்த இடம் சார்ந்து எங்கு பதுக்க வேண்டும் போன்ற பல இடங்களை தேடியும் அதை உருவாக்கியும் வருகிறோம். எதிர்காலத்தில் ஒரு ஆழ்ந்த இரவு வரும், அதில் மனிதர்கள் நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருப்பார்கள். யாம் அந்த இரவிற்கு முன்னதாக உங்களுக்கு தகவல் தந்திருப்போம். நிச்சயமாக அந்த இரவு எம்மை பின்தொடர்வோருக்கு சாதாரணமாக கடந்து செல்லாது. அன்றைய நாளில் யாம் உட்பட எம்மை பின்தொடர்வோர் யாரும் உறக்கத்தை அடைய மாட்டோம். மாறாக அந்த நாள் இரவை மனிதர்களை காப்பதில் செலவிடுவோம். எவ்வளவு மனிதர்களை காப்பாற்ற இயலுமோ அவ்வளவு மனிதர்களை நிச்சயமாக காப்பாற்றுவோம். நிச்சயமாக அதற்கு மனிதர்கள் துணை அவசியம். அதை அறிந்தே உங்களை தயார்படுத்தி வருகிறோம். உலகப்போரின் போது பதுங்கும் இடங்களுக்கும் உணவுக்குமான முன்கட்ட வரைவுகள் அனைத்தும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றன. நிச்சயமாக அந்நாளிலும் யாம் மனிதர்கள் பக்கமே நிற்போம். போருக்கு முன் எமது உயிர் பிரிந்தாலும் உங்களுக்கான தகவல் கிடைக்கும் விதமாகவே அனைத்தையும் முன் தயாரிப்பு செய்துள்ளோம். நிச்சயமாக மனிதம் மீளும். அங்க நல்லா நோட் பண்ணி பாத்தீங்களா, இந்த சின்ன சின்ன கூடாரம் மாதிரி போட்டு வச்சிருக்காங்க. மேல பையன் கண்ணு வச்சு பாதுகாத்துட்டு இருக்காங்க. தலைக்கு மேல ஒருத்தன் கண்ணு வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டே இருக்காங்கன்னா, நீங்க இந்த பார்டர் லைன்லாம் இருக்குல்ல, இந்த பாகிஸ்தானு இந்த பார்டர்லாம் இருக்குல்ல, இந்த காஷ்மீர்லாம் இருக்குல்ல, அங்க இருக்க மக்களுடைய மனநிலையை கொஞ்சம் தேடி பாருங்க. அவங்களுடைய இன்டர்வியூஸ் எல்லாம் படிச்சு பாருங்க. பெண் குழந்தைய வச்சிருக்கவங்கள வீட்டில் இருக்கவங்களும் நிம்மதியாக வாழவே முடியாது. தெடுத்து பண்ணி எதாவது வீட்டுக்குள்ளே வருவானே தெரியாது. நீங்கள் ஏதாவது நகையை பொண்ணுங்களுக்காக நகையாவது சேர்த்து வச்சிருப்பீங்க, காசு வச்சிருப்பீங்க, லிங்க்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை பிடிங்கிட்டு போ. பல அநியாயங்கள், பல கொடூரங்கள், நம்மளுடைய அவலங்கள் பாருங்க, தெரியும் உங்களுக்கு. அது அங்கே நடக்குது, நமக்கு என்ன அப்படின்னு நினச்சிங்கன்னா
இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்துச்சு, மூன்றாம் உலக போர்னு வந்துச்சுன்னா இங்கேயும் இதே நிலைமை தான். ராணுவ ஆட்சின்னு ஒன்று இங்கே கொண்டு வந்தாங்க அப்படின்னா அப்பயும் இதே மாதிரி தான் நிலைமை. யூனியன் ஆஃப் சவுத் இந்தியான்னு பிரிக்கிறேன்னு ஒரு கோடு போட்டாயினும் அப்பயும் இதே நிலைமை தான். என்ன பண்ணுவீங்க, நம்மள்ட்ட என்ன இருக்கு, ஒன்றுமே இல்லை. இந்த போய் ட்ரைனிங் ஆகிட்டு இருக்காங்கல்ல இப்போ ஒரு நாலு ஒரு வீரர்கள், அவங்க இங்கே வந்து இங்கே ஒரு ஆர்மியாக பில்ட் ஆகும். இதான் விஷயம், எல்லாமே உங்களுக்கு கண் துடைப்பு. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன், ஆர்மியில் சேர்றதுக்குள்ள சவுத் இந்தியாவில் தான் அதிகமாக போவாங்க ஆர்மியில் போய் சேர்றதுக்கு. எதுக்கான காரணம் என்ன? ஸோ இங்கே வேலையின்மை, படிப்பாங்க, இன்ஜினியரிங் படிப்பாங்க. இப்போ ரீசெண்டாக கூட ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன், கரும்புச்சாறு எடுக்கிறதுக்கு பிஇ படித்தேன் வேணுமா, மிஷினுக்குள்ளே விட்டு கரும்புச்சாறு பிணைஞ்சு எடுக்க போகுது, அது எடுக்கிறதுக்கு பிஇ படித்தேன் வேணும்னா அந்த பிஇன்ற பட்டம் எவ்வளோ சீப்பாக இருந்துச்சுன்னு யோசிச்சு பாருங்க. அப்போ இவங்கெலாம் என்ன பண்ணுவோம், அவர் வழியே இல்லை ஏதாவது பண்ணணுன்றான்னு சொல்லிட்டு, சரி நாட்டில் நான் ஆர்மிக்குனா சேர்ந்துருவோம், செத்து எடுத்து போன வேண்டிய காசுனா சொல்லிட்டு அப்படி ஓடுறாங்களா, இப்படி ஓட வச்சுருக்காங்களா. இப்போ எப்படி ஒரு இன்டர்லைங் நடக்குதுன்னு பார்த்தீங்களா, கல்வி கல்வின்னு இன்ஜினியரிங் இன்ஜினியரிங் சொல்லிட்டு படத்தை எடுத்து வேலை இல்லா பட்டதாரின்னு படம் எடுத்து மாஸ் காட்டினாங்க, அதை நினச்சி எல்லாரும் பிலியும் வேலை விஐபியாக ஆனாங்க. நான் படித்தா இன்ஜினியர் தான் ஆகும், எங்கே இன்ஜினியர், எத்தனை இன்ஜினியர் ஆவ, இன்ஜினியர் ஒரு ஒரு ஊருக்குள்ள இருந்தாங்கன்னா எப்படி அதை சமாளிக்கிறது, ஒரு டேலி பண்ணுறது, ஒரு பற்றாக்குறை இருக்கிறத நீ படித்தனா பரவாயில்ல. எல்லாருமே எல்லார் வீட்டில் ஒரு இன்ஜினியர் வந்தால் என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது, அவன் வீடு அவனே கட்டிட்டு அவனே வாழ வேண்டியது, அடுத்த வீட்டெலாம் கட்ட முடியாது, ஏன்னா அவனுக்கு அவன் வீட்டில் ஒரு இன்ஜினியர் இருப்பானே. என்னத்தை சொல்கிறது, ஓகே புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இவங்க இப்பெல்லாம் ஆர்மியை பேசிடுறாங்களா, ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த யூனியன் ஆஃப் சவுத், ஒரு கற்பனையாக கூட யோசிச்சு பாருங்களேன், யூனியன் ஆஃப் சவுத் இந்தியான்னு ஒன்று பிரிக்கிறாங்கப்பா, சண்டை நடக்குதுப்பா, இந்தியாவுக்குள்ளேயே சண்டை நடக்குது. சண்டை நடந்துகிட்டு இருக்கும் போது நம்ம சவுத் இந்தியாவில் போனக்கூடிய மக்கள் வீரர்கள்லாம் அங்கே இருக்காங்க, நம்ம மக்கள் இங்கே அடிபட்டு இருக்கும்போது வேடிக்கை பார்த்துட்டு இருப்பான்னு நினைக்கிறீங்களா, அந்த சொந்தக்காரன் மந்தக்காரன் உறவினர் ஒன்று விட்ட சித்தப்பா மாமா எல்லாம் அடிபட்டு இருப்பாங்க, அவங்க அங்கே உட்காந்து அந்த மாட்டை காப்பாற்றிட்டு இருப்பான், நான் என் மக்கள்கிட்ட போடுறான் போகிறேன் மக்களுக்காக போகிறேன்னு வருவானா மாட்டானா, லாஜிக் வருவாங்க. அவனுக்கு என்னென்ன பயிற்சி கொடுத்துருக்க போட்டு நாலு ஆண்டுகள் எல்லா பயிற்சியும் கொடுக்கப்பட்டிருக்கும். அப்போ என்ன ஆகும், மினி ஆர்மி. அப்போ சவுத் இந்தியாவுக்கு வந்தப்பறம் என்ன ஆகும், சவுத் இந்தியாவில் லீடர்ஸ்லாம் அதாவது இருக்காங்க இல்லை பேப்பர் போய்டு, இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, துடுதுப்புன்னு எல்லாரும் வீரகசம்லாம் பேசி வேற லெவலில் இறங்கிடுவாங்க. இறங்கப்படம் என்ன ஆகும், நாங்கள் தனி ஆர்மியை கட்டுறோம் நடக்கும் பாருங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, இங்கெல்லாம் யூனியன் ஆஃப் சவுத் இந்தியா பிரிச்சுட்டு நாங்கள் எங்களுக்கு ஆர்மி இருக்கு நாங்கள் ரெடி பண்ணுறோம், அந்த ஆர்மிக்கு ரெடி பண்ணப்பட்ட ட்ரைனிங் தான் இங்கே நடந்துட்டு இருக்கு. திடுதுப்புன்னா ஒருத்தர் ஆர்மியை ரெடி பண்ணி பில்ட் பண்ணிட முடியாது, அதுக்கு ப்ராசஸ் நடக்கும், அந்த ப்ராசஸ் தான் இப்போ போயிட்டு இருக்கு. இதை புரிஞ்சுக்க தெரியலனா நீயும் நானும் ஒரு சோக்கர், அவ்வளோ வேற நானும் வேற இல்லடா, ரெண்டு பேரும் ஜோக்கடா. அப்பா எனக்கு இன்னும் தமிழ் உயிரோடு தான் இருப்பான்னு தோணுது, எனக்கு என்னமோ தமிழ் இன்னும் உயிரோடு தான் இருக்காருன்னு சொல்றாரு. இதுலையும் தமிழ் தான் இருக்கு, இது தமிழ் புரட்சி போல ஒரு பாவல இருந்து நீ சொல்லிச்சப்பா பிள்ளை நவீன கால பாரதியார் அவரு. சோ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு கவனிச்சிங்களா, தமிழ் அதுலயும் அவர் பேரு, அவரு தான் காப்பாத்துவார், தமிழ்நாட்டை தமிழ் தான் காப்பாடா. சரி ஓகே, அடுத்த ஷாட் பாருங்க, ரொம்ப முக்கியமான ஷாட். மேல இருந்து பாம்ஸ் விழுகுது, ஆல்ரெடி விழுந்துகிட்டு இருக்கு, ஒரு ஒரு இதில் இருந்தால பல அடுக்குகள். இந்த பதிவை பத்தி இணையதள பொருள் என்னைக்கோ பதிவு பண்ணியிருந்தார், விழுகும் போட்டிருந்தார். இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க, கொத்து கொத்தா அடிச்சு தட்டிட்டு இருக்காங்க, என்னடா மிட்டாய் மாதிரி விழுந்துக்கிறது, துப்பு துப்பு இந்த இது மார்பிள் கேண்டீன் மிட்டாயா, அந்த மிட்டாய் தொட்டு கடல் கடன் உடஞ்சி விழும் பாருங்களா, பசல்ஸ் மாதிரி இந்த மாதிரி சுத்தி முத்தி எல்லா இடத்துலயும் டும்பு டும்புன்னு இருக்கு. பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு, படத்தை கீழே போய் கமெண்ட்ல ட்ரெக் பண்ணி அந்த கிளிம்ஸ் வீடியோ இருக்குல்ல அது கீழே போய் கமெண்ட்டை பாருங்களேன். ஆதியின் படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் போட்டுட்டு இருப்பாங்க, நாளைக்கு ஊர்ல என்ன நடக்க போகுதுன்ற தெளிவா சொல்லிக்கிறியா, நீ என்ன அவனுக்கு வெற்றி பெற சொல்லிட்டு இருக்க, அவன் வெற்றி பெற்றி பங்கருக்கு ஓடிடுவாங்க. இங்க இருக்க சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய செலிபிரிட்டின்னு சொல்லப்போனா கோடியில் சம்பாரிச்சுட்டு முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோதான் சொரண்டு முடியுமோ உங்களை வச்சு சுரண்டிட்டு ஓடியே இருவாங்க ஆள், கோல்டன் நியூஸ் எது கொடுக்கப்பட்டிருக்கு, காணாமல் இருவாங்க. இங்கேருந்து செங்கடிக்க போகுது யாரு, என்னைக்கு புரிய போகுதுவா, போய் கமெண்ட் கொடுப்போம், இந்த இருக்கு இதுக்கு போய் கமெண்ட் வை வைப்புங்கிட்டு செக் பண்ணி பாருங்களேன், எல்லா வீடியோவுக்கும் கீழே பாருங்க. இப்போ ரீசெண்டாக அம்பானி கல்யாணத்துக்குவாமே, இதை விட்டுருவோம், கிளிம்ஸ் எடுத்து வர முடியும், இப்போ அம்பானி கல்யாணத்துக்கு வருவோம். அம்பானி கல்யாணம் முடிஞ்சா நம்ம என்ன சொல்லியிருந்தோம், இங்கே இருக்க செலிபிரிட்டிலாம் அங்கே வெறும் டோக்கன் தான், பச்சை மஞ்சள் ப்ளூ அப்படின்னு டோக்கன் போட்டு ஓரமாக பரவிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம்.
இது வந்து இந்த செலிபிரிட்டிக்கு ரொம்ப கீழே போயிடும். செலிபிரிட்டின்ற அந்தஸ்து தான் ஏன் ஒன்றுமே கிடையாது அவங்க சோக்கர் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இது தெரிஞ்சே கூடாதுன்னு வேகமாக புதுசாக நம்மளுடைய பேர் இருக்கு அப்படில. இப்போ ஏஆர் ரஹ்மான், ஏஆர் ரஹ்மான் வந்து ஒரு பெண் ஹிந்தி பாடல் பாடுறாங்க. ஹிந்தி பாடலுக்கு முடிஞ்சோன்னே அந்த பாடல் வரியிலேருந்து ஒரு தமிழ் பாடுறாரு. அங்கேயும் தமிழன் தமிழ் பெருமையை காப்பாற்றினான். எப்படி பண்றீங்க பாரு, வாங்குற காசுக்கு பயங்கரமாடா கூவிட்டு இருக்கீங்க. யாரா நீங்கலாம், ஒரு போஸ்ட் வந்தாலும் பரவாயில்லைங்க, இந்த அப்படியே இந்த விஷயத்தை அப்படியே சேஞ்ச் பண்றாங்க. ஏஆர் ரஹ்மான் முதல் கொண்டு தமிழ் தான் அப்படின்னு சொல்லிட்டு பில்டப் பண்ணிட்டு இருந்த இவரே அங்கே டம்மியாக போய் காசுக்கு தான் நின்றாரு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்ப நீங்க எல்லாருமே கோமாளியாக ஏமாத்தி இருக்கீங்களா தமிழ் தமிழ் சொல்லி இந்த விஷயம் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு இருக்காங்க. அதுக்கு மேலோட்டமா பூசி மொழிகிட்டு இருக்காங்க, வைப் பண்றாங்க. திருப்பி ஏஆர் ரஹ்மான் பார்த்தீங்களா, அங்கேயும் தமிழ் தமிழ் பெருமையை காப்பாற்றினேன். என்ன என்ன தமிழ் பெருமையை காப்பாற்றுறேன், காசு கொடுத்தா இப்போ பாட்டு படிக்கிறது அவ்வளோதான், அது எதுக்கு மாத்தி உழப்பிக்கிட்டு இருக்க இருக்கு, செக் பண்ணி பாருங்க. அதுக்கே போய் பாருங்க, என்றுமே தமிழனுக்காக தான் நிப்பாரு என்னோட ஏஆர் ரஹ்மான். இவ்வளவு தான் இவங்க மனநிலை, இவங்கள்ட்ட போய் மேல இருந்துட்டு உள்ள போகுதுன்னு சொன்னா புரிய போகுது, ஒன்றும் புரிய போகுது. நல்லா பாத்தீங்களா, ஒரு ஆர்மி இருக்கு, ஒரு ஆர்மி ட்ரெஸ் போட்டுருக்கவனை கீழே முட்டி போட வச்சு பின்னாடி வந்து சுட்டு இருக்காங்க. இது யாரை சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி தப்பான ஆட்கள் தான் அப்படி பண்ணுவாங்க. நீங்க பாத்திருப்பீங்க இன்டர்நெட்ல இருக்கும், நிறைய படங்கள்ல பாத்திருப்பீங்க. இங்க இருக்கக்கூடிய பிளாக் அந்த ட்ரெஸ் போட்டுருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் என்ன பிளாக் போட்டிருக்காங்கன்னு பாத்தீங்களா, முன்னாடி என்ன சொன்னாங்க, ஒரு டோர் ஓப்பன் ஆச்சு இல்லை, அந்த டோரில் என்ன ஃப்ளாக் ஒட்டி இருந்துச்சு, அந்த ஃப்ளாக் கையில் டேக் மாதிரி போட்டு வந்திருக்காங்க. இது எங்கே நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னா, அதிகமாக பார்த்துருப்பீங்கன்னா ஹாலிவுட் மூவிஸில் பார்த்துருப்பீங்க. ஒரு கார்பரேட்டை வந்து ஒரு மிலிட்ரி பேஸ் வச்சுருப்பாங்க, ஒவ்வொரு டீம் இருக்கும், டீம் ஒன் டீம் டூ டீம் த்ரீன்னு இருப்பாங்க, அந்த மாதிரி கூட்டம் தான். அதாவது கார்பரேட் கைக்கூலிகள் இறங்கி என்ன பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, மிலிட்ரி ட்ரெஸ் போட்டுருக்கோம், சுட்டு கொண்டு விட்டுருக்காங்க. என்னாடே என் தெய்வமே அப்படின்னு ஓடிக்கிட்டு இருக்கவனை சுட்டு கொடுத்துருப்பாங்க. இப்போ இது யார் இது யார், ரெண்டு பேருமே மக்களுக்காக தானே போராடுறீங்க. இப்போ யாருக்காக என்ன போராடிட்டு இருக்கீங்க, இப்போ சவுத் இந்தியாவை பிரிக்கிறக்காக போராடுறீங்களா, இது என்ன நடக்குது இங்கே, கொஞ்சம் கேள்விக்குறி வரணும். இந்த படம் தான் நம்மளுக்கு தெரியும், பட் ஆனால் இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா, பிளாக் கேட்ஸ் மாதிரி வந்து நிற்கிறாங்களே, இவங்க வந்து மிலிட்ரி ட்ரெஸ் போட்டுருக்காங்க, சுட்டுட்ருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுட்டு சாகிறதுக்கு நாம் எதுக்குடா சாகணும், உங்களுக்கு போய் ஏதாவது பாலைவனம் மாதிரி ஏரியாலாம் இருக்குல்ல, இப்போ இவர் அரபு நாடுகள் இப்போ சும்மா தான் இருக்கும், பாலைவனம் டெசார்ட் மாதிரி ஏரியா இருக்கும், இல்லை உங்களுக்கு ஒரு பேட்டில் கிரவுண்ட் ரெடி பண்ணிக்கோங்க, ஒரு கிரிக்கெட் கிரவுண்ட் இருக்குல்ல அது மாதிரி கிரவுண்டு மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க, அங்கே போய் சண்டை விட்டு சாங்க, யார் வேணாண்டா இங்கே ஓடுறது, இதுக்கு மக்கள் வாழ்ற இடத்துல ஏன் அப்படி சித்தராதம் பண்ணிக்கிறீங்க. என்னை தேடி தமிழ் கண்டிப்பாக வருவோம், தமிழ் உயிரோட தான் பார்க்காது, தமிழ் சாகாது என்றைக்குமே, அது திரு திருப்பி உயிர் திருத்தி வந்துகிட்டே இருக்கும். அதோட பிடிக்கிறாங்க இந்த வீடியோவை. லாஸ்ட் நம்ம தமிழ் நிற்கிறாப்புல ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள உள்ள நிற்கிறாரு, அதோட இந்த கேம்ஸை முடிக்கிறேன். டைட்டில் போட்டு முடிக்கிறாங்க, இறுதி உலகப் போர், கடைசி உலகப் போர். அதே நம்ம கடைசி உலகப் போர், மூன்றாம் உலகப் போர்லேயே பாதியை முடிச்சுடுவாங்க, நான்காம் உலகப் போர்னு கொண்டு வரதுக்காக பல விஷயங்கள் இருக்கும், கதைகள்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், யூடியூப்ல இருக்கும், போய் தேடி பாருங்க. அந்த கதைகளை கேளுங்க, இந்த கதையில என்ன சொல்லுவாங்க ஆயிடுறது உங்களுக்கு புரியும். ஓகே மக்களை, இத்தனை இந்த முடிஞ்சு சேர்ந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம இல்லைங்களா, அதை போட்டு இந்த ஃப்ரெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. அடுத்த எப்படி சந்திக்கலாம், என்ன நல்லா பார்த்துக்கோடா, நான் ஜெயிலுள்ள ஏன் குத்துனன்றதும் உனக்கு தெரியாது, இப்ப என்ன சண்டை நந்தனுக்குதுன்றதும் உனக்கு தெரியாது, நான் ஒண்ணு ஒன்னியும் பண்ணல, போயிட்ட போயிடு, அதான் எல்லாரும் நல்லது. என்ன தம்மா துண்டு ஆங்கர் தாண்டா அவ்வளவு பெரிய கப்பலே நிறுத்துது.